வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ எப்போதும் சொல்கிறதுனா லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த லக்னம்ங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது தசா புத்தி அந்தரங்களை கையில் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசியிலே 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும், தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள். ஏன்னா வந்து கலக்கங்கள்ன்றது வந்து எந்த டென்ஷனாக இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத வச்சு தான். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அந்த காலத்தில் வந்து 20-21 வயசுலாம் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு சின்ன ஒரு காதல் தோல்வியை ஏற்படும் போது அந்த 21-22 வயசில் வந்து எல்லோருக்குமே வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பாலிய வயசில் வந்து இன்ஃபேச்சுரேஷனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நமக்கு அது பெரிய படு தோல்வியாகவும் உலகமே இருண்டு போன மாதிரியான விஷயங்களே கொடுக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு இயல்பு தான். அதே ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பாக இருக்கும். வச்சு இந்த விஷயத்துக்குலாம் உட்காந்து குழி குழி கலந்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். சார், உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம்னா, சார் அந்த ஏஜில் யாராக இருந்தாலும் அதை கடந்து வராமல் இருக்கவே முடியாதுங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையும் ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி தான். ஆட்டோகிராஃப் படம் பார்த்திங்கன்னா ஒரு 3 காதல் 4 காதல் வாழ்க்கையில் வருமானம் கண்டிப்பாக ஒரு 60 வயசு வரை கூட காதல் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்து யாரும் நான் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் யாரும் சொல்லவே முடியாது. ஈர்ப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து தப்பானவங்கன்னு சொல்லக்கூடாது. மனசு கேட்கும், அதை வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி இதை ஒதுக்கி தள்ளிட்டு போகிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். ஈர்ப்புங்கிறது எப்போதுமே இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து அந்த சின்ன குழந்தைங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களுமே அவங்களை தட்டி கொடுத்து இது வாழ்க்கையில் ரொம்ப சகஜம் சொல்லி தேர்த்த பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் ஆண்டனியோட மகள் இருந்தது, இதெல்லாம் மாதிரி ஏதோ ஸ்ட்ரெஸ் அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைகளில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக. எதுக்கு சொல்ல வரோம்னா, கன்னி ராசிக்கு வந்து 3-8ஆம் தேதி செவ்வாய் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மைண்டில் வந்து உட்காருங்கிறதுனால அது எதுக்காக நம்ம செய்கிறோம், எதுக்காக நம்ம இது கோவப்படுறோங்கிற யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. உதாரணம் சொல்ல போனால், எனக்கு லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தது. என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால், ஒரு டீல் சைன் பண்ணுறோம். ஸோ அந்த டீல் சைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தான் நான் ஓகே பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஒரு அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், இது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன எனக்கு நான் டென்ஷனாக என்ன ஆக போதுட்டு யோசிக்கும் போது, சரி ஆகிறது ஆகட்டும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் ஒன்றும் மற்றதுக்கு இல்லைன்ற மாதிரியான விஷயத்தை நானே ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம், எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோங்கிறது வந்து முதல்ல வந்து எதுக்காக டென்ஷன் ஆகிறோமோ, யாரோ செஞ்சதுக்கு போய் நம்ம எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். உதாரணம், ஒரு டம்ளர் காஃபி கொட்டிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்து கணம்னா கத்துறாங்கன்னா யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு 20 ரூபா காஃபிக்கு தொடச்சி விட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போய் மண்டை கடையில் விட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வரும்னா சண்டை பொருள் வந்து அது இந்த கோவம் தேவையான யோசிச்சு பார்த்து ஒடிப்பே கிடையாது, ஒரு 20 ரூபா காஃபி. ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் வந்து ஒரு வேல்யூவாக எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து யோசிங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்தாங்க. காரணம் என்ன, அந்த 3-8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லாபத்தை விட கொஞ்சம் செலவழியும் கொடுத்தாலும் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியும் அந்த 11 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. ஸோ நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடைக்கும். ஸோ வந்து வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு போகணும், வெளிநாடு பெரிய ஒரு படிப்பு படிக்கணும், அந்த படிப்புக்கு சீட் கிடைக்குன்னா கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலில் கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதலே சொன்ன 3-8ஆம் அதிபதி ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களை யாருக்காச்சும் ஒரு வார்த்தை கொடுக்குறோம், ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி 1-10 முறை யோசித்து வாக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா வந்து அப்புறம் கொடுத்துட்டு ஐயோ அம்மாவுன்னு கதறதை விட கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசித்து வாக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8 அதீதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு வந்து நடக்கலை ஆவலன்னும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயம் மண்டையில் ஏறும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் இறங்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்து ஆசைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லாம் தேவையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 8-8 இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்கிறேன். 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8 இருக்கும்போது
கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவன் அம்மா சம்மந்தமான விஷயங்கள், அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய முதல் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களை டென்ஷன் கொடுப்பாங்க, அந்த டென்ஷனை உங்கள்கிட்ட காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் லாபம் இருக்கமான அம்மாவனால் லாபம் தான் இருக்குது, பட் இதெல்லாம் அந்த ஒரு டென்ஷன் கண்டிப்பாக அம்மாவுக்கு இருக்கும், அம்மாவனால் உங்களுக்கும் வரும்ன்றதான் உண்மையான விஷயம். ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் பிடிவாதம் பிடிப்பாங்க, அவங்க பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வக்கரம் பண்ணும்போது அந்த பிடிவாதங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்தும். அவங்களுடைய வேலைகளோ விஷயங்களோ வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயம் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம். ஆறாம் அதிபதி, ஸோ அஞ்சாம் அதிபதி ஆறிலிருந்து வேலி பழுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். என்னங்க அது எவ்வளோ வேலைங்க, அந்த வேலையெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்க காட்டுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம அப்பப்போ வந்து நம்ம பகுத்தாய்வு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக கோபப்படுறோம், எதுக்காக டென்ஷன் ஆகணுன்றதை யோசிச்சு பார்த்தோம், சிரிப்பாக சிரிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறத நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். அதுவும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த நட்சத்திர சாரங்கிறது எட்டில் இருக்கிற ராகுடைய சாரத்தில் போகும்போது சனி அது வக்ர கிரகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சில ப்ளஸ்ஸுகளை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமான. வேலையில் கவனம், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வக்கரமாக இருக்கனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, பட் இருந்தாலும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். எட்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது ஆப்புங்கிறது நம்மளை தேடி வரும். ஸோ நமக்கு வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வார்த்தைகள், டென்ஷன் படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபோன் மூலமாக நேரடியாக வந்து உட்காரும். அதை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோம், எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறது தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன், ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி, ஸோ பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது அது 11 அதிபதியோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால தொழில் வந்து மறைமுகமான லாபங்கள், திடீர் லாபங்கள், ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு விஷயங்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அதனால் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் வெளியில் தெரியாத லாபம்னும் போது நமக்கு வெளியில் வந்து வியாபாரமே இல்லைங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு லாபம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து டெய்லி வந்து வழக்கமாக வச்சுக்கணும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ டிப் ஆஃப் த வீக், ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி வந்து பார்த்துன்னு இருக்க முடியுமா, டெய்லி வந்து நல்லது கெட்டதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சில பேர் இது பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண அது ஒரு குருநாதர், ஸோ மகாதேவர் ஐயர்னு சொல்லிட்டு, அவர் வந்து யாருன்னா ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயில் பிரசன்னா ஒரு 25 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற ஒரு பெரிய ஆள். ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நாங்கள் கிளாஸ் படித்தோம். ஸோ அது வந்து பிரசன்னம், பிரசன்னம்ங்கிறது வந்து நீங்கள் வர நேரத்தில் வச்சு ஒரு ஹாரோஸ்கோப் போட்டு அந்த பிரச்சனைக்கான வீடியோக்கள் எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிறது, அதுவும் கோயில் பிரசன்னம் போது அந்த விக்கிரகத்துலேருந்து அந்த கோயில் அமைப்புலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா அது கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய கோலம் போடுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கோலம் போட்டு அதை பெரிய பண்ணி அது பண்ணுறதுக்கான பூ அதெல்லாம் வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு வச்சுப்போமே. ஸோ இறைவனை அங்கே ஆவாகனப்படுத்தி இறைவனை அங்கே வர வச்சு அங்கே ஒரு பிரசன்னம் பண்ணுறது தான் அந்த கோயில் பிரசன்னங்கிறது. ஸோ ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க. இதில் வந்து என்னோடய குருநாதர் ஜிகேவும் வந்து பெரிய அளவில் அவரும் நிறைய பண்ணுவார். ஸோ மகாதேவர் ஐயருடைய கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 3 நாள் அந்த கிளாஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த சாமியை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கிரகத்தை வந்து அந்த கொண்டு வரணும், அந்த பூஜை பண்ணி எப்படி கொண்டு வந்து அந்த பிரசன்னம் போட்டு பண்ணுவாங்க, அந்த பிரசன்ன லக்னம் எடுப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு குழந்தையை வச்சு ஒரு கோல்டு காயின் கொடுத்து ஒரு கட்டத்தில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஒரு பலன் சொல்கிறது தான் வந்து அந்த கோயில் பிரசன்னங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம படித்தோம். ஒரு 3 நாட்கள் படித்ததுக்கப்புறம் அவர் கடைசியாக வந்து பேசும்போது சொன்னார், நான் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 78-79 வயது இருக்கும்னு வச்சுப்போமே, ரொம்ப வயதான ஆள், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக பக்காவாக பேசுவார். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது, பட் நான் வந்து ஜாதக நோட்டை தொட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக், ஏன்னா ஒரு ஜோதிடராக இருந்து தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கல
அப்படின்னும் போதே நமக்கு வந்து ஒரு இதாக என்ன சார் அப்படின்போது நான் வந்து காலையில் எழுந்திப்பேன். காலையில் வந்து 3:30 எழுந்திருப்பேன். எழுந்து என்னுடைய குலதெய்வம் என்னோட இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே நான் பூஜை பண்ணிடுவேன். ஸோ அது பூஜை பண்ணி எனது இறைவன்ட்ட என்னை நான் அர்ப்பணிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி அர்ப்பணித்தனால எனக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை, என்னோடய வாழ்நாளில் வந்து 40 ஆண்டுகளில் வந்து எத்தனை ஏழரை சனி வந்திருக்கு, ஜென்மகுரு வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் எனக்கு வந்து எதுவுமே வந்து என்னை வந்து எதுவுமே டச் பண்ணதில்லை. ஸோ ஏன்னா இறைவன் என்னோட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறதுனால எதுவுமே என்னை வந்து டச் பண்ணதில்லை. நான் 40 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னார். ஸோ எல்லோருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பாருங்கள், ஏதோ நல்ல விஷயத்துக்கு பார்த்துக்கலாம், ஏதோ நமக்கு வந்து ஒரு மன ஆறுதலுக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதா, என்ன எப்படி தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக ஜோசியம் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் டெய்லி நம்ம வந்து ஒரு இறைவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை மனதார அந்தந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இறைவன் நம்மளோட ஒன்றுவார். நீங்கள் வந்து அது என்ன தெய்வமாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எதை வேணாலும், ஆனால் உட்காந்து ஆராதனை அது எப்படி வேணால் வைக்கலாம். அது வந்து அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், நண்பனாக பார்க்கலாம், எப்படி வேணால் உருவகப்படுத்தி உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கிற மேஜிக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்குறது புரியுது, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. இறைவன் பேசுவார். ஸோ இறைவன் எப்படி பேசுவார்னா, உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து என்ன சொல்கிறது, அப்படியே வந்து டொம்முனு குதிப்பார், அப்படியே சாமி வந்து நிற்பார்னா அப்படிலாம் கிடையாது. உணர்வு பூர்வமாக உங்களால் உணர முடியும். இப்போ இறைவன் வந்து எப்படின்னா, நீங்கள் கண் மூடி அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறைவன் ஒரு சம் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும்னா, சம்டைம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு போது டிவியில் வந்து ஒரு விஷயம் வரும், அது நிமித்தம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ யாரோ ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து மேஜிக்காக நடக்கிறத வந்து நீங்கள் உணர முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அப்படித்தான் நடக்குமே ஒழிய திடீர்னு இறைவன் வந்து அப்படியே உட்காருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் உணரலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த தெய்வீக ஃபீலை உங்களால் உணர முடியும். டெய்லி வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் வந்து அப்படி உட்கார்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மனம் முழுக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மனசு ஃபுல்லாக இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே இறைவன் இறங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பான விஷயம் என்னென்னா, நான் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்குமா, இது செஞ்சால் இது கிடைக்குமா கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சாமிக்கிட்ட போயிட்டு நம்ம வரவு செலவோ வியாபாரமோ பண்ணலை. இறைவனோட வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும். அப்பா அம்மா கிட்ட வந்து ஏதாவது எதிர்பார்க்குறோமா, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகிறோம் அவன்கிட்ட எதாவது எதிர்பார்க்குறோம், எதுவுமே எதிர்பார்க்குறோம், ஹாப்பியாக இருக்கிறது தான் லைஃபு. ஸோ அதனால் வந்து இறைவனோட ஒன்றுகள் சிறப்பான வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையினால் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.